போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு பூமியில் இருந்து முதன் முறையாக முழு உலகம் பார்க்க ஒரு கிரிக்கெட் அணி நிச்சயமாக. ஏனென்றால் எங்களுடைய விஷனில் வந்து எல்பிஎல் அல்ல, எல்பிஎல் மட்டுமல்ல, எல்பிஎல் பிரேக்கிங் த பேரியர்ஸ், எல்பிஎலுக்கு அப்பால் என்று சொல்லிய ஒரு பூரண நோக்கத்துடன் ஆரம்பிக்கின்றோம். கிரிக்கெட்டில் ஆர்வம் மிக்க புலம்பெயர் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட யாழ் அணி. தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்பிஎல் மூலமாக நடராஜன் என்று ஒரு விளையாட்டு வீரர், மிகவும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தற்சமயம் ஒரு இந்தியாவின் ஒரு சிறந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளராக தென்பட்டு இப்பொழுது சன்ரைஸ் ஹைதராபாத் என்ற ஐபிஎல் டீமில் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார். அதே போல் எங்களுடைய பிள்ளைகளும் முன்னுக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. இம்மவர் அணி என்று நாங்கள் உரிமையோடு சொல்லக்கூடிய அணி ஜாக்னாஸ் ஸ்டாலியன்ஸ். அணியின் பிரதான மூலோபாய அதிகாரி ஆனந்தன் ஆனால்டு மற்றும் கிரிக்கெட் மீதுள்ள ஆர்வம் காரணமாக ஜாக்னாஸ் ஸ்டாலியன்ஸுக்கு உதவி பெறும் மெல்பர்ன் ஜூட் பிரகாஷ் ஆகியோர் அண்மையில் பாலசிங்கம் பிரபாகரன் அவர்களுக்கு வழங்கிய செவ்வியின் ஒரு பகுதியை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். அப்போது ஜாக்னாஸ் ஸ்டாலியன்ஸ் அணியின் ஆரம்ப காலம் பற்றி கேட்ட பொழுது அவர்கள் கூறியது இது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் என்ற போர்டாலும் ஐபிஜி என்று சொல்லி மெயின் பிரான்சைஸ் ஆகலும் அவர்கள் 5 நகரங்கள் பெயர் சூட்டி கொழும்பு, தம்புள்ள, கண்டி, கோல், அத்துடன் ஜப்னா என்று சொல்லி ஒரு முதல்தரமாக ஒரு ஜப்னா தானத்தை கொடுத்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் இங்கே பலர் கிரிக்கெட் விருப்பிகள், கிரிக்கெட் நலம் விருப்பிகள், நாங்கள் 1983, 1984, 1990, 1995 கழகங்கள் இயக்கி விளையாடி கொண்டு வருகின்றோம். இங்கே தனிப்பட்ட முறையில் இதே ஒரு ஒரு நழுவப்படாத ஒரு சந்தர்ப்பம், அதாவது ஜப்னா டீமை நாங்கள் ஜப்னா அதாவது தமிழ் மக்கள் கட்டாயம் கைப்பற்றி அதை நடத்தினால்தான் அங்க யாழ்ப்பாணத்தில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு வலியமைப்பு, ஒரு கட்டுக்கோப்பை கொடுக்கிறதுக்கு உண்மையாக நிஜமாக கொண்டு போய் கொடுக்கக்கூடியதாக நாங்கள் உழைப்போம் என்ற ஒரு உறுதியுடன் நாங்கள் இதுல இறங்கி நாங்கள் நீங்கள் பாத்தீங்கள் சொன்னால் கொழும்பை ஒரு ஒரு சவுத் இந்தியாவை சேர்ந்த தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு பெரிய பிரமுகர் வாங்கிவிட்டார். கோலை பொறுத்தவரை பாகிஸ்தானை சேர்ந்த குவேட்டா கிளடியேட்டர்ஸ் அவர்கள் வாங்கிவிட்டார்கள். கண்டியை பொறுத்தவரையில் சல்மான் கானுடைய குடும்பத்தினர் சோஹைல் கான் அவர்கள் இந்தியாவில் இருந்து வாங்கிவிட்டார்கள். தம்புல்லாவும் அப்படியே ஒரு இந்தியன் ஆக்கள் தான் வாங்கியிருக்கிறார்கள். ஜப்னாவை மட்டும்தான் உண்மையாகவே ஒரு ஒரு இலங்கையை சேர்ந்த குழு யாழ்ப்பாண தமிழர்கள் வாங்கியிருக்கிறார்கள் என்ற பெருமை இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். இப்போது மைக்ரோசாப்ட் வெஞ்சர்ஸ் உரிமையாளர் ராகுல் இணைந்திருந்தாலும் கூட பெரும்பாலும் இலங்கையர்களை உரிமையாளர்களாக கொண்ட ஒரே அணி ஜாக்னாஸ் ஸ்டாலியன்ஸ். இலங்கையில் கிரிக்கெட் ஆரம்பித்த 1940-50களில் எம் சதாசிவம், எஸ் நாகேந்திரா போன்றோர் பிரபலமான வீரர்களாக திகழ்ந்தனர். மீண்டும் அப்படியாக தமிழ் பேசும் வீரர்கள் போட்டியில் அசத்துகின்ற காலம் ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார்கள். ஈழத்தை பூர்வீகமாக கொண்டு வெளிநாடுகளில் வசித்து வரும் 12 தமிழ் நண்பர்கள் எங்களுக்கு வந்து டைரக்டராக, மெயின் டைரக்டர் சிஇஓ ஆக விக்னேஸ்வரலிங்கம், செல்வ விநாயகம், செல்வவரன் அவர்கள் தலைமை தாங்குகின்றார். அவருடன் சேர்ந்து நான், பிரிந்தன், கவிலன், பவன், கிருசான், டேவிட், மீரா போன்ற ஒரு 12 பேர் நாங்கள். 12 பேருமே யுகே தான், லண்டன் தான். இல்லை, இதுல வந்து 2 பேர் கனடா, ஒரு ஆள் பிரான்ஸ், 2 பேர் ஆஸ்திரேலியா. ஆக நாங்கள் வந்து 12 பேர் சேர்ந்திருக்கிறோம். இதுல வந்து நாங்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்ற மிடில் கிளாஸ், லோ மிடில் கிளாஸ் ஒரு ஆட்கள் தான். நாங்கள் வந்து சல்மான் கான் போன்றோம், அல்லாட்டில் கோட்டா கிளாடியேட்டர்ஸ் போலவோ கொலம்போ போல எங்களுக்கு பெரிய செல்வந்தம் இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்து வியாபார நெட்வொர்க்குகள் எங்களுக்கு ஆதாரம் தரக்கூடிய ஒரு நெட்வொர்க் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கின்றது. இலங்கை தமிழ் வர்த்தகங்கள் மட்டுமல்ல, சர்வதேச வர்த்தகங்கள், எங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை நாங்கள் பல பெரிய பெரிய பிசினஸ்களோட தொடர்புகள் இருக்கின்றது. அந்த பிசினஸ்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய விடயங்களுக்கு எங்களுடன் வந்து சேர்வதற்கு ஆவலாக இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இங்கே யூகேயில் இயங்குகின்ற ஒரு பெரிய ஒரு கவுண்டி கிரிக்கெட் கிளப் இப்பொழுது ஜாக்னா கிரிக்கெட் டெவலப்மெண்ட்டுக்கு எங்களுடன் ஒத்துழைத்து சில விஷயங்களுக்கு எங்களுக்கு சில விடயங்களை இலவசமாக தருவதற்கு எங்களுக்கு முன் வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுடைய விஷனில் வந்து எல்பிஎல் அல்ல, எல்பிஎல் மட்டுமல்ல, எல்பிஎலுக்கு அற்பால்
பிரேக்கிங் த பேரியர்ஸ் எல்லைகளுக்கு அப்பால் என்று சொல்லி ஒரு பூர்ண நோக்கத்துடன் ஆரம்பிக்கிறோம். யாழ்ப்பாணத்தையோ இல்லாட்டி வென்னியோ இல்லாட்டி ஒரு ரூரல் ஏரியாவை சேர்ந்த பிள்ளை வந்து போய் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டாக விளையாடுவதுன்னு சொன்னால் கொழும்புல இருக்கிற கழகங்களுடன் இணைந்து விளையாட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. அந்த எல்லையை மீறி யாழ்ப்பாணத்தின் ஒரு கழகத்தை அமைத்து ஏழுமன்றால் வன்னியில் அல்லாட்டி வவுனியாவில் அல்லாட்டி கிளிநொச்சியிலாவது ஒரு மைதானத்தை அமைத்து எமது பிள்ளைகளும் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் என்ற ரீதியில் போய் விளையாடக்கூடிய ஒரு வரையமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுடன் உரையாடி வைத்து கொண்டிருக்கின்றோம். அதன் மூலமாக கிடைக்கின்ற அனுகூலம் என்னவென்றால் எங்களுடைய பிள்ளைகள் லிஸ்ட் ஏ கிரிக்கெட் விளையாடினால் ரெண்டு மேட்ச் விளையாடினாலே அவர்கள் பிற நாடுகளிலும் கூட போய் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸாக விளையாடி ஒரு கிரிக்கெட்டை அவர்கள் ஒரு ஊதியமாக உழைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு முன்னேற்றப்படுவார்கள். அந்த முன்னேற்றம் எடுப்பதற்கு இதுவரைக்கும் ஒரு தங்கு தடையாக இருந்தது ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளையாடுவதற்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு சான்ஸ் குறை. ஆனால் நாங்கள் இந்த ஜப்னா ஸ்டெலியன்ஸ் மூலமாக அந்த வழி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், இதுல நான் என்ன சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா, எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய வளர்ந்து வரும் தலைமுறைக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. என்னடா, வெளிநாடுகள்ல கிரிக்கெட்டை தொழில் முறையாக விளையாடுவதற்கு விளையாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு ஊதியம் ஒரு ஒரு தொழிலாகவே போகுது. நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துல படிப்பு மட்டும்தான், பிள்ளைகள் விளையாட்டுக்கு போனா படிப்பு பழுதா போயிடும் என்று நிறைய விளையாட்டு வீரர்களை அளித்திருக்கின்றோம். அது பழைய காலத்துல அதுக்கு சரியான காரணங்களும் இருந்தது. ஆனால் மாறி வரும் உலகில் நாங்களும் இந்த உலகத்தோடு ஓடி போவதற்கான ஒரு ஒரு அரிய சந்தர்ப்பமாக தான் இந்த 20 பேருக்கான வாய்ப்பு அமைய போகின்றது. நான் சொல்றது சரிதானே ஆனந்தனா? நிச்சயமாக. அதாவது தொழில் சார்ந்த, அதாவது ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு கொண்டு போகக்கூடிய ஒரு முறை. ஜப்னா ஸ்டாலியன்ஸ் தொடர்பான இந்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் ஜப்னா ஸ்டாலியன்ஸுக்கான தொடர்பாடல் ஒருங்கிணைப்பு அதிகாரி ரதீபன் யோகேந்திரன். நண்பர்களே, எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். லாங்கா பிரீமியர் லீக் தொடர்பான பல தகவல்களை உடனுக்குடன் நாங்கள் முந்திக் கொண்டு தருவோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.